இன்னைக்கான எபிசோடில் சிக்கன் ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. சூடானோன்னு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சொம்பு போட்டு நல்லா வறுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் அண்ட் பச்சை மிளகா. பச்சை மிளகாவை நடுவில் கீறி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக தெரியும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா உப்பு லைட்டாக ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும் அது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் சிக்கனை போடுங்க. சிக்கன் வந்து போன்லெஸ்ஸா இருக்கணும், ஓகேங்களா? சிக்கனை போட்டு கொஞ்ச நேரம் வந்து பிளட்டிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி தேவையான அளவு எடுத்து இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் குக் ஆகும். அப்புறம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன். இது முடிச்சோன்னா கெட்டி தயிரை கொஞ்சம் அதுல ஊத்திடுங்க, கொஞ்சமா தான். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை வச்சு அதை மூடிடுங்க. 10 minutes குக் ஆகட்டும், அதுவும் லோ ஃப்ளேமில். சிக்கன் ஏன்னா ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது, ரொம்ப குக் ஆயிடுச்சுன்னா சொத சொதன் ஆகிடும். அப்புறம் வந்து ப்ரான்ஸ் ஆட் பண்ணும், ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும்ன்றதுக்காக நம்ம கடைசியாக தான் ப்ரான் ஆட் பண்ணுறோம். தண்ணி வந்து ஒரு கப் ரைஸ்க்கு 2 glasses ஆஃப் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு கல்லுப்பு. அப்புறம் ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுங்க, அதுவும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச ரைஸை யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமா வந்து குக் ஆயிடும் ரைஸ். அதுக்கப்புறம் லெமன் மேலே பிழிஞ்சிட்டு தவா இல்லை உங்கள் வீட்டில் ஒரு தோசைக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த குக்கர் எடுத்து அது மேலே வச்சுருங்க. உங்களுக்கு தம் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்லேயே கூட தம் ரெடி பண்ணலாம். அதாவது ஒரு அந்த குக்கர் மேலே பிளேட் மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட்டான ஒரு கல் வச்சுருப்பீங்க இல்லையா, பூண்டி இருக்கிற கல் அந்த மாதிரிலாம். ஸோ அதை எடுத்து மேலே வச்சுட்டு தம் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 15-20 minutes வெந்தாலே போகும். அந்த குக்கர் ஓப்பன் பண்ணீங்கன்னா செம்ம வாசனை வரவங்க, அதுக்கு மேலே நெய்யை லேசாப்பில் ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சிக்கன் ப்ரான் பிரியாணி சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ஃபீட்பேக்கை தெரிஞ்சுக்கிறேன்.